ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிப்ஸ் வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க அதாவது இந்த மாதிரி ஃபேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற பவுடர் வீட்டில் இல்லைங்களா இது வந்து நிறையா டிப்ஸ்க்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கிச்சனுக்கு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லி இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க இப்போ என்னென்னு பார்த்துரலாம் இப்போ எண்ணெயில் ஏதாச்சும் வதக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது லைட்டாக அங்கே தெரிச்சிருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சட்னி கரைக்கிறோம் எல்லாமே அங்கே அங்கே தெரிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம தண்ணி தொட்டு இந்த மாதிரி மிக்சியெலாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே சட்னிக்கெல்லாம் அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் எப்பவுமே அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட வாசனைக்கு வந்து ஈ எரும் இந்த மாதிரி தொல்லை இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா ஸோ எப்பவுமே அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொலை எறும்பு தொலை எதுவுமே இல்லாமல் இருக்கும் பாருங்க சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் கரப்பாம்பு தொலையாக இருக்கும் எறும்பு தொலையாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே நைட் டைம் வந்து பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்படி சேர்த்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இதோட வாசனைக்கு வந்து அந்த கரப்பாம்பூச்சி தொலை ஈ தொலை எதுவுமே இல்லாமல் இருக்கும் சிங்க்கில் எதுவும் பேட்ஸ் இருந்தால் கூட இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டே பண்ணிட்டு பார்த்துட்றலாங்க இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோ நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குத்து விளக்கலாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப என்ன பி சூஸ்ஃபாக் இல்லைங்களா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் எடுத்து எல்லா சைடு அப்ளை பண்ணி விட்டுருலாங்க மேலே மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களா அந்த மத்தியில் க்ளீன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரு சோப்பு எதுவுமே என்ன பிஸ் சூஸ் இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து பவுடர் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு டவல் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பூச்சை பாத்திரங்கள் இந்த மாதிரி குத்து விளக்கில் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஃபேஸ்க்கு வீட்டில் எந்த பவுடர் யூஸ் பண்ணுமோ அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லோ ஃபிளேம் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆடுனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த தண்ணி வந்து வீட்டில் நிறைய டிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் கிச்சனுக்கு தேவையான ஒரு ரெண்டு டிப் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் டவெல்லாம் ரொம்ப என்ன பிடிச்சி சூப்பாக இருந்தால் கூட நல்லா பழ பலனாக ஆகணும் அப்படின்னா பேக்கிங் சோடா வினிகர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது ரெடி பண்ணி இல்லைங்களா ஒரு டவலில் நினச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொலை எறும்பு தொலை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப என்ன பிஸ் யூஸ்ஃபாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு கூட நம்ம இப்போ ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த தண்ணியை லைட்டாக ஒரு டவல் நினச்சி எடுத்துட்டு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது பாத்திரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணி வச்சு இன்னொரு டிப் கூட இருக்குது என்னென்னு பார்த்துடலாம் இந்த கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெய் பிஃபிஃப் பிஸ்பு இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சுடு தண்ணியில் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த தண்ணியை டெய்லி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க டெய்லி இந்த மாதிரி செய்ய டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க கேஸ் ஸ்டவ் கவுண்டர்டாப் டைல்ஸ் எல்லாமே இந்த தண்ணி வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற மெட்டெலாம் வாரத்தில் ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சா கூட லைட்டாக ஏதோ பேட்ஸ்மல் இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் டைம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அது லைட்டாக இந்த மாதிரி பவுடர் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு காலையில் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி லைட்டை ஒரு டைம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே அந்த மாதிரி எந்த பயமே இல்லாமல் இருக்குங்க ஸோ நைட் டைம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக பவுடர் சேர்த்துட்டு காலையில் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பெண்ட் பார்த்துடலாம் மழை காலம் குளிர்காலமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தீப்பட்டிகளை லைட்டை நமுத்து போன மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டு அது மேலே பவுடர் சேர்த்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ நின்று பார்த்துடலாம் இந்த டிப் வந்து ஆல்ரெடி நம்ம சின்ன ஒரு டைம்ல ஷேர் பண்ணியிருக்கேங்க நிறைய பேர் பார்த்துருந்தாலும் ஒரு சிலர் பார்க்காம இருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட் சுவிச் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டு சேர்த்து ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ எண்ணெய் பிசுஸ்பாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இது தண்ணி வச்சுலாம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் கிச்சன் வால்ட்டல்ஸ் வந்து தண்ணி வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழுக்கு கலராக இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா அது வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு டவலர்ஸ் தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தண்ணி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மெத்தலையும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இப்ப என்னன்னு பார்த்துடலாங்க இனி வந்து வெயில் காலம் வரப்போகுது இல்லைங்களா எறும்பு தொலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அந்த இடத்துல கொஞ்சமாக போட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இதோட வாசனைக்கு வந்து எறும்பு வராமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக நீங்கள் விட்டால் கூட போதும் இப்போ நெக்ஸ்ட்டி பண்ணிட்டு பார்த்துலாங்க கிச்சன் கபோர்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பூஜை அரை பீரோ எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிசுஸ் இருந்தால் கூட நீங்கள் தண்ணி வச்சு எது க்ளீன் பண்ண தேவையில்லை கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் சேர்த்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசூஸ் இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டி பின்னு பார்த்துர்லாங்க இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா அப்படி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த துருப்பிடிச்ச மாதிரி ஆகும் இல்லைங்களா அப்படி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக நம்ம பவுடர் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த துருப்பிடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற விண்டோவில் என்ன இப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணிவிட்டேங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற டைம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து கொஞ்சமாக பவுடர் சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசூஸ் ஆகாமல் இருக்குங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பி கூட நீங்கள் லைட்டாக பவுடர் வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாமல் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் எக்ஸ்டி பண்ணி பாத்துர்லாங்க இந்த மாதிரி லைட்டெல்லாம் நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக இந்த மாதிரி பண்ணாட்டி கூட வாட்டில் ஒரு ரெண்டு டைம் வந்து கொஞ்சமா பவுடர் எடுத்து சின்னதாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிஸ் ஸூஸ் இல்லாமல் பாக்கறதுக்கு ரொம்ப க்ளீனா நீட்டாக இருக்குங்க காலையில் டைம் வந்து அவசர அவசரமாக நம்ம போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சின்னதாக எண்ணெய் பாத்திரமெல்லாம் எடுக்கும்போது கவுண்டர் டாப்ல வைப்போம் இல்லை கேஸ் ஸ்டவ் மேலே வைப்போம் அப்படி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஆகலீங்களா அப்படி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எண்ணெய் சுசுப்பா இருக்குங்க லைட்டா எண்ணெய் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பவுடர் சேர்த்து ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுஃபி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி அவசரத்தில் எடுத்து வைக்கும் போது கீழே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு டவலில் பவுடர் சேர்த்து ஃபுல்லாக தொடச்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது க்ளீனாக இருக்குங்க நம்ம அவசரத்தில் கீழே எடுத்து வச்சாலோ இல்லை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சாலோ மாதிரி எண்ணெய் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ